அனைவருக்கும் வணக்கம். சூரியனுடைய யூடியூப் காணொலி மூலமாக இன்றைய செய்தி கண்ணோட்டத்தினராக சந்திக்கிறேன். இன்றைய நாளிலே முக்கிய இடங்களை பிடித்த செய்திகள் தொடர்பில் இந்த காணொலியில் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன். ஆசிரியர் தொழிற்சங்கங்கள் இன்றைய நாளில் சுகையின விடுமுறை போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க இருப்பதாக செய்திகள் கிடைத்திருக்கின்றன. இது தொடர்பான செய்திகளை விரிவாக நாங்கள் நோக்குகின்ற போது, எரிபொருள் இன்மையால் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பாடசாலைக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டிருப்பதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தினுடைய செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். இதன் காரணமாக இன்றைய தினம் சுகையின விடுமுறை போராட்டத்தில் ஈடுபட இருப்பதாகவும் ஆசிரியர் தொழிற்சங்கங்கள் அறிவித்திருக்கின்றன. அத்துடன் பொதுமக்களினுடைய கருத்துக்கு அரசாங்கம் மதிப்பளிக்காது தன்னிச்சையான தீர்மானங்களை எடுத்து வருகின்றது. இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்ற வகையில் இன்றைய தினம் சுகையின விடுமுறை போராட்டத்தில் ஈடுபட இருப்பதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தினுடைய செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் மேலும் தெரிவித்திருக்கின்றார். இந்த சுகையின விடுமுறை போராட்டத்திற்கு மலையகத்தினுடைய சகல ஆசிரியர் தொழிற்சங்கங்களும் ஆதரவு வழங்குவதாக இலங்கையினுடைய கல்வி சமூக சம்மேளனத்தின் செயலாளர் ஆர் சங்கரமணி மன்னன் தெரிவித்திருக்கின்ற செய்தியும் இன்று நாளிலே கிடைத்திருக்கிறது. இன்று முதல் எதிர்வரும் மூன்று தினங்களுக்கு மின்வெட்டை அமல்படுத்துவதற்கு இலங்கை மின்சார சபையினால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கையை பொது பயன்பாட்டு ஆணைக்குழு அங்கீகரித்திருக்கிறது என்பது தொடர்பிலான செய்திகள் கிடைத்திருக்கின்றன. இன்று முதல் எதிர்வரும் மூன்று நாட்களுக்கான மின் துண்டிப்பை அமல்படுத்துவதற்கு பொது பயன்பாட்டு ஆணைக்குழு அனுமதி வழங்கியிருக்கிறது. இதன்படி குறித்த மூன்று நாட்களிலும் ஏ முதல் எல் மற்றும் பி முதல் டபிள்யூ ஆகிய வலயங்களுக்கு உட்பட்ட பகுதிகளில் உட்பகல் 9:30 முதல் மாலை 5:30 வரையான காலப்பகுதியில் சுழற்சி முறையில் 2 மணி நேரம் மின் துண்டிப்பு மேற்கொள்ளப்பட இருப்பதாக செய்திகள் கிடைத்திருக்கின்றன. அவ்வாறே குறித்த வலயங்களுக்கு உட்பட்ட பிரதேசங்களுக்கு மாலை 5:30 முதல் இரவு 9:30 வரையான காலப்பகுதியினுள் சுழற்சி முறையில் 1 மணித்தியாலமும் 20 நிமிடங்களும் மின் துண்டிப்பு அமல்படுத்தப்பட இருப்பதாக செய்திகள் கிடைத்திருக்கின்றன. அத்துடன் கொழும்பு நகர் பகுதியில் காலை 6 மணி முதல் 9 மணி வரையான காலப்பகுதியில் 3 மணி நேரம் மின் துண்டிப்பை அமல்படுத்த பொது பயன்பாட்டு ஆணைக்குழு அனுமதி வழங்கியிருக்கிறது என்பது தொடர்பான செய்திகள் கிடைத்திருக்கின்றன. கடந்த 18 தேதி ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவினால் நியமிக்கப்பட்ட புதிய அமைச்சரவை இன்றைய தினம் கூட இருக்கிறது. இன்றைய தினம் முக்கியமான தீர்மானங்களும் எடுக்கப்பட இருக்கின்றன என்பது தொடர்பிலான செய்திகள் கிடைத்திருக்கின்றன. புதிய அமைச்சரவை ஸ்தாபிக்கப்பட்டதன் பின்னர் இன்று முதல் முறையாக இந்த அமைச்சரவை கூட இருக்கிறது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவினுடைய தலைமையில் குறித்த அமைச்சரவை கூட்டம் இன்று மாலை இடம்பெற இருப்பதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு விடுத்திருக்கின்ற செய்தியில் கிடைக்கவிருக்கிறது. அதே மாதிரி இந்த புதிய அமைச்சர்களுக்குரிய நிறுவனங்கள் மற்றும் அதன் விடயதானங்கள் அடங்கிய வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட உள்ளது. இதேவேளை அரசியலமைப்பினுடைய 20வது திருத்தச் சட்டத்தை நீக்கி 19வது திருத்தச் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான அமைச்சரவை பத்திரம் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவினால் அமைச்சரவையில் இன்று முன்வைக்கப்பட இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதேவேளை ஆளும் கட்சியிலிருந்து விலகி சுயாதீனமாக செயற்படும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி ஆகியவற்றினால் கடந்த நாடாளுமன்ற வாரத்தில் சபாநாயகரிடம் கையளிக்கப்பட்ட யோசனை திட்டங்களும் அமைச்சரவைக்கு இன்று அனுப்பி வைக்கப்பட உள்ளதாக தகவல்கள் கூறப்படுகின்றன. இதற்கமைய சகல யோசனைகளையும் ஆராய்ந்து 20வது திருத்தச் சட்டத்தை நீக்கி 21வது திருத்தச் சட்டத்தை எதிர்காலத்தில் அமைச்சரவையினூடாக நாடாளுமன்றத்தில் முன்வைப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பான செய்திகள் கிடைத்திருக்கின்றன. நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி காரணமாக அத்தியாவசிய மருந்து பொருட்களுக்கான தட்டுப்பாடு நிலவுகின்ற ஒரு நிலையில் இப்போது மருந்து பொருட்களுக்கான விலையும் அதிகரித்திருப்பதாக செய்திகள் கிடைத்திருக்கின்றன. மருந்து பொருட்களுடைய விலை தற்போது பாரிய அளவில் அதிகரித்திருப்பதாக மருத்துவ மற்றும் சிவில் உரிமைகள் தொடர்பான வைத்தியர்களுடைய தொழிற்சங்கம் தெரிவித்திருக்கிறது. இதனுடைய தலைவர் வைத்தியர் ஜி சமல் சஞ்சீவ இதனை தெரிவித்திருக்கிறார் என்பது செய்திகள் மூலமாக அறிய கிடைத்திருக்கின்ற ஒரு விடயம். அதேபோல நாட்டில் அத்தியாவசிய மருந்து பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படக்கூடும் என சுகாதார அமைச்சனுடைய அதிகாரிகளுக்கு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. இதன் எனினும் அதிகாரிகள் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்காமையின் காரணமாக தற்போது இந்த மருந்து பொருட்களுடைய விலை பன்மடங்காக அதிகரித்திருப்பதாகவும் செய்திகள் கிடைத்திருக்கின்றன. இன்னும் 12 வாரங்களில் கையிருப்பில் இருக்கின்ற மருந்து பொருட்கள் நிறைவடையும் என்பதன் காரணமாக பாரிய பாதிப்புகளை எதிர்நோக்க வேண்டி ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படப் போகிறது. சாதாரண மருந்துகளுக்கு கூட 1500 முதல் 2000 ரூபாய் வரையில் செலவிட வேண்டி ஏற்பட்டிருப்பதாக மருத்துவ மற்றும் சிவில் உரிமைகள் தொடர்பான வைத்தியர்களுடைய தொழிற்சங்கத்தினுடைய தலைவர் தெரிவித்திருக்கின்ற செய்தி கிடைத்திருக்கிறது. இலங்கை எரிபொருள் கூட்டுத்தாபனம் மீண்டும் எரிபொருட்களுக்கான விலையை அதிகரிக்கப் போகிறது என்பது தொடர்பில் தற்போது சமூக வலைதளங்களில் பரப்பப்பட்டிருக்கின்ற செய்தி உண்மைக்கு புறம்பானது என அந்த திணைக்களத்தினுடைய தலைவர் சுமித் விஜயசிங்க தெரிவித்திருக்கின்ற செய்தி கிடைத்திருக்கிறது. அண்மையில் இலங்கை எரிபொருள் கூட்டுத்தாபனம் எரிபொருட்களுக்கான விலையை அதிகரித்திருக்கின்ற நிலையில் மீண்டும் எரிபொருட்களுக்கான விலைகள் அதிகரிக்கப் போகின்றன என்பது தொடர்பில் தற்போது சமூக வலைதளங்களில் அதிக அளவான செய்திகள் பரப்பப்படுகின்றன. இது உண்மைக்கு புறம்பானது என்று அதனுடைய தலைவர் தெரிவித்திருக்கின்றார். இதே விலையிலே இந்த போலியான தகவல்களை பரப்புவோருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்திருக்கின்ற செய்தி கிடைத்திருக்கிறது. இது இவ்வாறு இருக்க இப்போது முக்கியமான ஒரு விடயம் பற்றி கவனத்திற்கு கொண்டு வந்திருக்கின்றார் இலங்கையினுடைய முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க. அதாவது இளைஞர்களுடைய கருத்துக்களும் எதிர்காலத்திலே அரசாங்கம் கவனத்தில் கொள்ள வேண்டும், அவர்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்று முன்னாள் பிரதமரும் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தலைவருமான ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருக்கின்ற செய்தி தற்போது கிடைத்திருக்கிறது.
நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த பொருளாதார நெருக்கடியை தீர்ப்பதற்கு இளைஞர்களுடைய கருத்துக்களும் அவசியம் என ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தலைவர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருக்கின்றார். நாடாளுமன்றம் அமைச்சரவை என்பவற்றின் அதிகாரங்களுடன் இளைஞர்களுடைய யோசனைகளையும் பெற்றுக் கொள்வது தொடர்பில் தாம் பரிந்துரைகளை வழங்கியுள்ளதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அதற்கு மேலதிகமாக கண்காணிப்பு மற்றும் நிதி பரிபாலன குழுக்களுக்கு 3 இளைஞர்கள் வீதம் உள்வாங்கப்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியிருக்கின்றார். இளைஞர்கள் தங்களுடைய யோசனைகளை சமூக வலைதளங்களில் முன்வைக்கின்ற அதே சந்தர்ப்பத்தில் சபாநாயகருக்கும் அனுப்பி வைக்க முடியும் எனவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். அந்த கருத்துக்களை பெற்று மீண்டும் சில திருத்தங்களை மேற்கொள்வதற்கு கலந்துரையாட முடியும் எனவும் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தலைவர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்திருக்கின்ற செய்தியும் கிடைத்திருக்கிறது. இதை முன்னிட்டு ஒரு பாரிய நடை பவனி ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பதுளை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வடிவேல் சுரேஷ் தெரிவித்திருக்கின்ற செய்தியும் கிடைத்திருக்கிறது. தொழிலாளர் தினமான மே தினத்தை முன்னிட்டு கண்டியிலிருந்து கொழும்பு நோக்கிய நடை பேரணி ஒன்று முன்னெடுக்கப்பட இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கின்றார். இந்த நடை பேரணியானது நாளைய தினம் கண்டியில் ஆரம்பமாக இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இது இன்றைய நாளிலே முக்கியமான இடத்தை பிடித்திருக்கின்ற செய்தியாக மாறியிருக்கிறது. இவைதான் இன்றைய நாளிலே முக்கிய இடங்களை பிடித்த செய்திகள். அந்த செய்திகளை காணொலி வடிவாக உங்களிடம் கொண்டு வந்து சேர்ந்திருக்கின்றேன். மீண்டும் மற்றொரு செய்தி கண்ணோட்டத்தின் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுவது அஜ்வத் எம் ஷாஜஹான். வணக்கம்.